ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறேன்னா பாவக்காய் தீயல் பார்க்க போகிறோம் அதுவும் வீட்லேயே காய்ச்ச பாவக்காய் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டும் ஹெல்த்தியும் கூட நிறைய காய்ச்சிருக்கு ஆனால் ரொம்ப பெரிய சைஸ்ல இல்லை குட்டி குட்டி சைஸில் தான் காய்ச்சிருக்கு இதை ஃபஸ்ட்டு நம்ம ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வைக்கலாம் ஸோ கட் கட் பண்ணி வச்சிருக்கு நிறைய பேருக்கு பாவக்காய் பிடிக்காதியான கசுக்கும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் கசுப்பு தன்மையே இல்லாமல் ஒரு சூப்பரான தீயல் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கோங்க ஆயில் ஐட்டா ஹீட் ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பாவக்காய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கொஞ்சம் வதங்கட்டும் வதங்கினா தான் அந்த கசப்பு தன்மை எல்லாமே மாறும் இது வந்து லைட்டாக ப்ரௌனிஷ் கலரில் ஆனதும் நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வைக்கலாம் ஃபஸ்ட் இது வந்து நல்லா வதங்கட்டும் இந்த மாதிரி ஆகணும் ரொம்ப கறியக்கூடாது கரிஞ்ச டேஸ்ட் இருக்காது இந்த மாதிரி லைட்டாக அந்த ஓரங்கள் அதாவது அந்த ரவுண்டு ஷேப்பில் ஃபுல்லுமே வந்து ப்ரௌன் கலர் ஆனதும் எடுத்து ஒரு பேனை வச்சுக்கோங்க அதே பேனில் திரும்பவும் வேணேன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் கடுகு ஒரு கொத்து கருவேப்பிலை இதுக்கு கூட ஒரு தக்காளியை ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் எடுத்துக்கோங்க ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அதையும் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது வந்து ரொம்ப நல்ல மசி போல் வதங்கணும்னு இல்லை ஜஸ்ட் ஒரு டிரான்ஸ்பரண்ட் கலர் ஆனதும் நம்ம தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஆனதும் நம்ம தக்காளியும் சேர்த்துக்கலாம் தக்காளியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது வதங்குற டைமு ஒரு நெலிக்க சைஸ் அளவு புளி எடுத்துட்டு அதை வந்து கொஞ்சம் ஒரு கால் கப் த அரை கப் தண்ணியில் வந்து ஊற போட்டுக்கோங்க அப்போ தான் அந்த புளி வந்து நல்ல தண்ணியோட மிக்ஸ் ஆகி இருக்கும் இதில் வந்து தேவையான அளவு சால்ட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சால்ட்டு போட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணதும் இதில் மசாலா சேர்க்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு சில்லித்தூள் சேர்த்துக்கோங்க அதே அளவு ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க வேறு எந்த மசாலாவும் நம்ம சேர்க்குறத இல்லை ஸோ அதனால் இந்த ரெண்டு மசாலாவும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லாமே நல்லா மசாலாஸ் எல்லாம் சூப்பராக மிக்ஸ் ஆனதும் இதில் நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்க புளி தண்ணி நான் வந்து கப் தண்ணியில் புளியை ஊற வச்சுருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் சேர்த்துக்கோங்க இருந்தாலும் புளி தண்ணி அதிகமாக இருந்தால் தான் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராகவே இருக்கும் இதுக்கு கூட இன்னும் நமக்கு கொஞ்சம் கூட கெட்டியாக இருந்துச்சுன்னா திரும்ப ஒரு அரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க அதாவது மொத்தமாக ஒரு கப் தண்ணி அவ்வளோ கரெக்டாகவே இருக்கும் ஃபைனலாக நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் பாவக்காயும் இதுக்கு கூட சேர்த்துக்கோங்க சேர்த்து திட்டு இது நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க சூப் சூப்பராக ஒரு கொதி வந்ததும் நம்ம இறக்கிடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லை அந்த கசப்பு தன்மை கண்டிப்பாக இருக்கவே இருக்காது ஏன்னால் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி எடுக்கிறனால இப்போ பார்த்துக்கோங்க நல்ல கொதி வந்துடுச்சு இந்த டைமில் நீங்க லைட்டா மிக்ஸ் பண்ணி பார்த்தா கொஞ்சம் க்ரேவி திக்காக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க ஆனால் இந்த ஒரு கப் தண்ணி கரெக்டாகவே இருக்கும் ஸோ கொதிச்சதும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப